ஐயா வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்னைக்கு போன சனிக்கிழமை கேட்டிருந்தீங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஐயா, அசைவம் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், புளி சேர்க்க வேண்டாம். புளிக்கு பார்த்தோன்னா நெல்லிக்காய் பொடி அல்லது நெல்லி வற்றல் பொடி சேர்க்கலாம். மூன்றாவது விஷயம், ரத்த விருத்தியை அதிகமாக்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம் ஐயா. முருங்கை, கொன்னி, கரிசலாங்கனி, முடக்கத்தா, இந்த மாதிரியான கீரைகளை நிறைய உணவில் சேர்த்துக்கணும் மதிய நேரத்தில், சரியா? அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன் வரும் மூணாவது மாதம் அந்த மாதிரிதில். அப்போ அந்த வாமிட்டிங் சென்சேஷனுக்கு நாட்டு மருந்து கடையில் மாதுளங்க ரசாயனம்னு கேட்டால் கொடுப்பாங்க. மாதுளங்க ரசாயனம், மாதுளை பழத்தை வச்சு செய்கிறது. இது காலை மாலை உணவுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக ரோஜா குல்கந்து ஒரு டீஸ்பூன் எடுக்கணும். ரோஜா பூவை வச்சு செய்கிறது. இது எதுக்குன்னா, மலச்சிக்கலை வந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த ரோஜா குல்கந்து. இந்த மாதுளங்க ரசாயனம் ஹீமோக்ளோபினையும் டோனோ பண்ணணும், அதே மாதிரி அந்த வாமிட்டிங்கையும் ஸ்டாப் பண்ணிடும். சில பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் சர்க்கரை சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகும். அது பேர் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னுபாங்க. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸால் கொஞ்சம் அதிக அளவு வந்து கணையை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நல்ல உணவுகள், நீர் காய்கள், கீரை சார்ந்த உணவுகள், இது மாதிரி பல வகைகள், இது மாதிரி உணவில் வந்து நல்ல ஒரு சத்தான உணவுகள் எடுத்துகிட்டு, புளி, அசைவ உணவு, மைதா சார்ந்த உணவு இதெல்லாம் தவிர்த்துட்டு, நல்ல பசி எடுக்கும்போது சாப்பிட்டுட்டு, நல்ல சுடுதண்ணியை குடிச்சிட்டு வந்தது இந்த ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், ப்ரெக்னென்சி டைமில் வந்து அலோபதி டாக்டர்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, விட்டமின் டி டேப்லெட்டு, அயன் டேப்லெட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கீரை உணவுகள்லேயே ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் அமிலம் நிறையா இருக்குது. அதனால் கரெக்டான வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் கீரை உணவுகள் எடுக்கலாம். ஒரு நாள் முருங்கை, இல்லை ஒரு நாள் பொன்னாங்கண்ணி, இல்லை ஒரு நாள் மணத்தக்காளி, அது முடக்கத்தான். அயனுக்கு வந்து தனியாக டேப்லெட் எடுத்து தான் இதாகணும்னு இல்லை. அயன் டேப்லெட் பதிலாக பேரிச்சி பழம், அத்தி பழம், மாதுளை, மாதுளங்க ரசாயனம் அந்த மாதிரி எடுக்கலாம், சரிங்களா? இது எடுத்துகிட்டு வந்தாவே இது மாதிரி போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் சில பெண்களுக்கு ஆறாவது மாதம், ஏழாவது மாதம் அப்போ வந்து கால்களில் வீக்கம் ஏற்படும். இது முக்கால்வாசியான ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போ அந்த மாதிரி வீக்கம் வரும்போது என்ன ஆகும், என்ன பண்ண, நிறைய நீர் காய்கள், சுரக்காய் கூட்டு, வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, இது கூட இரும்பு சத்து அதிகமாக்கக்கூடிய உணவுகள், நான் முன்பே சொன்ன மாதிரி ஆடியோவில் அந்த மாதிரி இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கால் வீக்கம் சரியாயிடும். இது எடுத்துகிட்டு வந்தாவே நல்ல ஒரு ஆரோக்கியமான முக்கியமான ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக அந்த தாய் வந்து மகாமந்திரமோ அல்லது கந்தசஷ்டி கவசமோ அல்லது இது ரெண்டுமே மனதாலேயோ அல்லது வாயாலேயோ ஏதோ ஒரு வகையில் இது சொல்லிகிட்டே வந்துருந்தாங்கன்னா, நல்ல ஒரு எந்த குறையும் இல்லாத ஒரு அழகான அறிவு கூர்மையான குழந்தை கண்டிப்பாக பெற்றெடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.